விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ளது பூஞ்சோலைக்குப்பம் கிராமம். விடிந்ததும் வயலுக்கு புறப்பட்டு செல்லும் விவசாயிகள் வீட்டிலேயே முடங்கி கிடந்தார்கள். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் கலையரசி என்பவருக்கு சொந்தமான வீட்டை போலீசார் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்திருந்தார்கள். கலையரசி தலையில் பலத்த காயமடைந்து கட்டுப்போட்டு வீட்டிற்கு வெளியே அமர்ந்திருந்தார். வந்திருந்த போலீசார் கலையரசியிடம் எதையோ விசாரித்துக் கொண்டிருந்தனர். அவர் அருகே தண்ணீர் குடங்கள் உடைக்கப்பட்டு வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் சிதறி கிடந்தன. வீட்டிற்குள் கதவுகள் உடைக்கப்பட்டு பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டிருந்தன. பெரும் அசம்பாவிதம் நடந்திருப்பதை இது காட்சிப்படுத்தியது. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் குடும்ப சண்டையோ முன்விரோதமோ இல்லை, படுபயங்கர கும்பல். அதுவும் தீரன் படத்தில் வரும் பவாரியா கொள்ளை கும்பலை போன்று வீட்டிற்குள் நுழைந்து வேட்டையாடிய கொடூர கும்பல். சம்பவத்தன்று நடு இரவு, ஊரே உறங்கிய நேரம் பார்த்து 4 பேர் கொண்ட கும்பல் ஊருக்குள் நுழைந்தது. கலையரசியின் வீட்டை சுற்றி வளைத்த கும்பல் சுவரேறி உள்ளே குதித்தது. அங்கிருந்து அசுர வேகத்தில் நெருங்கியவர்கள் கதவை கடப்பாரையால் உடைத்து உள்ளே நுழைந்தார்கள். அப்போது வீட்டிற்குள் படுத்திருந்தவர்கள் சத்தம் கேட்டு சட்டென்று விழித்து கொண்டார்கள். ஆனால் அவர்களால் எங்கும் தப்பித்து செல்ல முடியவில்லை. நுழைந்த வேகத்தில் கையில் வைத்திருந்த கொடூர ஆயுதங்களால் கணவன் மனைவி இருவரையும் கொடூரமாக தாக்கினார்கள். அதில் கலையரசியின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவர் நிலைகுலைந்து போனார். அப்போதுதான் அந்த மர்ம கும்பலின் திட்டம் நிறைவேறியது. வீட்டில் வைத்திருந்த 10 சவர் நகைகள் மற்றும் 48,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து அந்த கும்பல் தப்பியோடியது. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் கலையரசியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கண்டமங்கலம் போலீசாருக்கும் இது குறித்து தகவல் கொடுத்தனர். ஊரே தேடியும் கொள்ளையர்களை பிடிக்க முடியாமல் போனது. இன்னொரு அதிர்ச்சி என்னவென்றால், கொள்ளையர்களின் வேட்டை கலையரசியின் வீட்டில் நடந்தது முதல் முறை அல்ல, 2வது முறை. கலையரசியின் கணவர் ராஜன் புதுச்சேரி மார்க்கெட்டில் வாழைப்பழம் மண்டி வைத்து நடத்தி வருகிறார். நீண்ட கனவுகளோடு வாழ்க்கையை தொடங்கியவர் சிறுகச் சிறுக பணத்தை சேர்த்து சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டினார். பால் காய்ச்சி குடியேறிய 15வது நாளில் 2 முகமூடி கொள்ளையர்கள் வீட்டிற்குள் நுழைந்து 1.5 சவரன் தங்க நகையையும் 1,18,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்து ஏற்கனவே கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரித்தும் வருகின்றனர். இந்நிலையில் மீண்டும் தற்போது இந்த பயங்கரம் அரங்கேறியுள்ளது. புது வீடு கட்டி 2 மாதம் கூட முடிவடையாத நிலையில் ராஜன் கலையரசியின் நிம்மதி உடைந்து போனது. போலீசாரிடம் கொள்ளையர்கள் சிக்கினார்கள் மட்டுமே இவர்களின் கண்ணீருக்கும் காசுக்கும் பதில் கிடைக்கும். இவர்கள் சிக்குவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.